ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். ஃபிஃபா மொபைல் சீசன் ரீசெட்டுக்கு முன்னாடி சர்வர் மெயின்டெனன்ஸ் எப்போ பண்ண போகிறாங்க அப்படின்ற டைம் தாங்க பார்க்க போகிறோம். அதே மாதிரி அப்டேட் எப்போ வரப்போகுது அப்படின்றதையும் பார்க்கலாங்க. அப்டேட் எப்போ வரப்போகிறது அப்படின்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுங்க. ஸோ எப்போ அப்டேட் வரும் அப்படின்றத பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டவுட்ஸ் வந்து நிறையா பேர் காமனாக கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அந்த ஒரு சில க்வெஸ்சன்ஸ்க்கு மட்டும் ரிப்ளை பண்ணுறேன். அதாவது லாஸ்ட் வீடியோவில் நான் ஒரு சில விஷயங்கள் சொல்ல மறந்துட்டேன், ஸோ அதை மட்டும் சொல்கிறேங்க. மற்றபடி நீங்கள் இந்த சீசன் ரீசெட் பற்றி, எஃப்சி மொபைல் பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நேற்று இன்றைக்கி போட்டிருக்க வீடியோஸ் பாருங்கள். அந்த வீடியோஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியுங்க. அண்ட் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் வீடியோ ஃபுல்லாக எதை பற்றி பேசியிருக்கேனோ மறுபடியும் கமெண்ட்ஸில் வந்து திரும்ப அதே தான் கேட்குறீங்க. வீடியோ ஃபுல்லாக பயனியர் பிளேஸை தவிர்த்துட்டு மற்ற எந்த பிளேஸுமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு மறுபடியும் கமெண்ட்டில் வந்து பார்த்தோம்னா ப்ரோ நெஸ்ட்டாக இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இந்த மாதிரி நிறையா பிளேயர் கேட்டிருக்கீங்க. அதுக்கு நான் என்னங்க சொல்கிறது, எங்க வீடியோ ஃபுல்லாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறே திரும்பவும் வந்து கேட்குறீங்களேங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்க, சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல்லைக்கான ஆனில் செட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத பாருங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஓகேங்க, ஃபஸ்ட் இந்த பிளேயரே சொல்லிடுறேங்க. ஏன்னா எப்படியும் ஒரு 10 பேராச்சும் பிளேயர்ஸ் பற்றி கமெண்ட் பண்ணிடுவீங்க, டவுட் கேட்டுருவீங்க. ஸோ அதனால் சொல்கிறேன், பயனியர் பிளேயர்ஸை தவிர்த்துட்டு மற்ற எந்த பிளேயருமே உங்ககிட்ட இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த பிளேயர்ஸை லைன் அப்பில் வச்சுருந்தால் மட்டும்தான் அந்த பிளேயர்ஸ், அதாவது இப்போ பயனியர் பிளேயர்ஸ் உங்ககிட்ட, இப்போ ஜாக் ரிலீஸ் கூட 115 கொடுத்துருந்தாங்க ரீசெண்டாக எல்லாருக்குமே. இப்போ ஜாக் ரிலீஸை பிளேயிங் 11ல் வச்சுருந்தால் மட்டும்தான் அவர் நமக்கு எஃப்சி மொபைலில் கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரியும் டவுட் கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி கட்டாயம் பிளேயிங் 11ல் வச்சுருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாதுங்க. ஜஸ்ட் உங்களுடைய அக்கௌண்ட்டில் அவங்க இருந்தால் மட்டுமே போதுங்க. நெக்ஸ்ட்டு, இப்போது நீங்கள் ஆக்டிவ் லைனப் வச்சுருக்கீங்க பாருங்கள், அது வந்து ஹை ஓவிஆர் இருக்க லைனப் மட்டும் ஆக்டிவ் லைனப் வச்சுக்கோங்க. இன்னையிலேருந்து மேக்ஸிமம் நீங்கள் ஒரு லைனப் மட்டும் வச்சுக்கிறது பெட்டருங்க. எக்ஸாம்பிள், இப்போ சேலஞ்ச் மூலம் நம்ம ப்ளே பண்ணுறதுக்காக நம்ம டீம் ஓவிஆரை கம்மி பண்ணி வச்சுருப்போம். அதாவது பிளேயிங் லெவலில் இருக்க பிளேயர்ஸே பொசிஷன் மாற்றி வச்சுட்டு, இப்போ எக்ஸாம்பிள் ஸ்ட்ரைக்கரை சென்டர் பேக் பொசிஷனில், அண்ட் ரைட் பேக்கை, ரைட் விங்காக, மிட்ஃபீல்டர்ஸாக, டிஃபெண்டர்ஸாக, ஸோ இந்த மாதிரி பொசிஷன் மாற்றி வச்சுருப்போம். ஏன்னா அந்த மாதிரி நம்ம பொசிஷன் மாற்றி வச்சோம்னா நம்ம டீம் ஓவிஆர் கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் பெஞ்ச் ஸ்ட்ரென்த், அதாவது சப்ஸ்டிடியூஷன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லோ ஓவிஆர் இருக்க பிளேயர்ஸை ஆட் பண்ணி வச்சோம்னா நம்ம டீம் ஓவிஆர் இன்னும் கம்மியாகும். அந்த சேலஞ்ச் மோடில் நம்ம மேட்சஸ் வின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணி வச்சுருப்போம். இந்த மாதிரி லோ ஓவிஆர் இருக்க அந்த லைனப்லாம் டெலிட் பண்ணிவிடுங்க. ஒரே ஒரு லைனப் மட்டும் ஹை ஓவிஆர் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அந்த லைனப்பில் வந்து சப்ஸ்டிடியூஷன் லிஸ்ட்டில் பிளேயர்ஸ் யாரையும் ஆட் பண்ணாதீங்க. அந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் டீம் ஓவிஆர் வந்து குறையுங்க. ஸோ அதனால் ஒரு லைனப் மட்டும் ஹை ஓவிஆர் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் உங்கள்கிட்ட இருக்க எல்லா பயனியர் பிளேயர்ஸையுமே அந்த லைனப்லேயே வச்சுக்கோங்க. அவங்க லோ ஓவிஆர் இருக்க பிளேயர்ஸாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. டீம் ஓவிஆரை ரொம்பலாம் அஃபெக்ட் பண்ணாது. ஸோ மற்ற ட்ரேடபிள், அன்ட்ரேடபிள், நார்மல் பிளேயர்ஸ் எல்லாத்தையும், அதாவது பயனியர் பிளேயர்ஸை தவிர்த்துட்டு மற்ற எல்லா பிளேயரையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ அதை பற்றி நான் மார்னிங் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூட புரியுங்க. அடுத்தது டூப்ளிகேட் பிளேயர்ஸ்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதாவது சேம் ஒரே பயனியர் பிளேயர், இப்போ எக்ஸாம்பிள் ஜாக் ரிலீஸே ஒரு 2-3 டைம்ஸ் வச்சுருக்கீங்கன்னா ஒரு டைம் மட்டும் கொடுப்பாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க பிளேயர்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுங்க. அடுத்தது டிவிஷன் ரிவல்ஸ் ரிவார்ட்ஸுங்க. டிவிஷன் ரிவல்ஸ், அதாவது இப்போது சேலஞ்சர்ஸ் டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க பாருங்கள். நம்ம ஹெட் டு ஹெட் ரேங்க்டு மேட்ச் ப்ளே பண்ணுவோம், அடுத்தது வர்சஸ் அட்டாக் ப்ளே பண்ணுவோம், அடுத்ததாக மேனேஜர் மோட் ப்ளே பண்ணுவோம். இந்த டிவிஷன் ரிவல்ஸ் மேட்சஸ்க்கு நம்ம சேலஞ்சர்ஸ் டோக்கன் கொடுப்பாங்க. அந்த சேலஞ்சர்ஸ் டோக்கன்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு அந்த 28 டேஸ்க்கும் ரிவார்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், 10,000 ஒரு ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க, அந்த 3 ட்ராஃபிஸ் இருந்தால் ஒரு ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க, அடுத்தது 4,000 பேக் இருக்குது, அடுத்தது 1,500 அந்த பேக் இருக்குது, அடுத்தது ஃபீஃபா காயின்ஸ் வாங்குறதுனா கூட வாங்கிக்கலாம். இப்போது நிறையா பேர் இந்த சேம், அதாவது இந்த சீசன் ஒரு சீசனும் 28 டேஸ்க்கு அப்புறமா ரிஃப்ரெஷ் ஆகும். அந்த ரிஃப்ரெஷ் டேட் பார்த்தீங்கன்னா இப்போது ஃபிஃபா மொபைல் ரீசெட் வருதுல்ல, அந்த டைமில் வருது. ஸோ அதாவது ஒரே நாளில் வருது, ரீசெட்டும் ஒரே நாளில் வருது, இந்த எண்ட் ஆஃப் தி சீசன் ரிவார்ட் ரிஃப்ரெஷ் ஆகுறதும் ஒரே நாளில் வருது, சேம் டேயில் வர்றதுனால இந்த எண்ட் ஆஃப் தி சீசன் ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க, அதை ஏஎஸ் ஸ்போர்ட்ஸும் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இந்த டைம் வந்து எண்ட் ஆஃப் தி சீசன் ரிவார்ட்ஸ் எதிர்பார்க்காதீங்க. அதே மாதிரி அந்த பிளேயர்ஸை பை பண்ணுறது, எக்ஸாம்பிள் இப்போ 4,000 சேலஞ்சர்ஸ் டோக்கன் யூஸ் பண்ணி ஐ திங்க் இப்போ 113 பிளேயர் பை பண்ண முடியும் நினைக்கிறேன். ஸோ அந்த ரிவார்டு வந்து மந்த்லி ஒரு டைம் தான் பண்ண முடியும், அடுத்து 24 அப்புறம் தான் ரிஃப்ரெஷ் ஆகும். அதாவது இந்த சீசன் ரீசெட்டுக்கு அப்போ தான் அந்த ரிவார்டும் ரிஃப்ரெஷ் ஆகும். ஸோ இப்போதைக்கு உங்களால் 4,000 பேக் உள்ள அந்த சேலஞ்சர்ஸ் டோக்கன் அந்த பேக் பை பண்ண முடியலை அப்படின்னா 1,500 பேக்கில் வந்து நீங்கள் அந்த சேலஞ்சர்ஸ் டோக்கனை யூஸ் பண்ணி அந்த பேக்கை பை பண்ணுங்கள். அல்லது 10,000, இப்போ 1,500 ரொம்ப அதிகமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா 10,000 பேக்கை வந்து ட்ரை பண்ண முடியுமா அப்படின்றத பாருங்கள். ஸோ வேறு வழி கிடையாதுங்க. அதே மாதிரி அந்த பேக்கை ஒரு தடவை தான் பை பண்ண முடியும், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி
மாதிரி பிளான் பண்ணிட்டு டிவிஷன் ரிவல்ஸ் மேட்சஸ் ப்ளே பண்ணுங்கள். ஸோ இனிமேல் ஹை ரேங்க் போனால் நமக்கு டிவிஷன் ரிவல்ஸ் ரிவார்ட்ஸில் எக்ஸ்ட்ரா ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக ரேங்க்டு மேட்ச் யாரும் ப்ளே பண்ணாதீங்க. இந்த தடவை எண்ட் ஆஃப் த சீசன் ரிவார்ட் கிடையாதுங்க. அதாவது இப்போ 1500 பேக் ஒரு பேக் தான் பை பண்ண முடியும். பை பண்ணிட்டீங்க ஆல்ரெடி 4000 அந்த பேக்கும் பை பண்ணிட்டீங்க. இன்னமும் எக்ஸ்ட்ரா நிறையா சேலஞ்சஸ் டோக்கன்ஸ் ரிமைனிங் இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக ஃபிஃபா காயின்ஸ் பை பண்ணலாம், அல்லது நீங்கள் அந்த ட்ரைனிங் ட்ரான்ஸ்ஃபர் ஐட்டம் கூட பை பண்ணலாம். ஏன்னா நான் இன்றைக்கி ரேங்க்டு மேட்ச் ப்ளே பண்ணி ட்ரைனிங் ட்ரான்ஸ்ஃபர் ஐட்டம் தான் பை பண்ண போகிறேன். என்கிட்ட பிளேயர்ஸ் அந்த ட்ரைனிங் லெவலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியலை. ஸோ அதனால் என் டீம் ஓவியார் ஒன்று கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நான் ட்ரைனிங் ட்ரான்ஸ்ஃபர் ஐட்டம் பை பண்ணுறதுக்காகவே இன்றைக்கி ரேங்க்டு மேட்ச் ப்ளே பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சேலஞ்சஸ் டோக்கன்ஸ் இருந்ததுன்னா மற்ற எல்லா பேக்லேயுமே நீங்கள் பை பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு சும்மா வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ டேரெக்டாக நீங்கள் ஃபீஃபா காயின்ஸை பை பண்ணிட்டீங்கன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் கிளப் பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டோரில் பை பண்ண முடியும். ஸோ எப்படி இருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அந்த சேலஞ்சஸ் பாயிண்ட்ஸை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அண்ட் சேம் இப்போ ஹீரோஸ் ஜர்னி எக்ஸ்சேஞ்ச் ஏதாச்சும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாமல் வெண்டிங் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அந்த எக்ஸ்சேஞ்சும் பண்ணிடுங்க. இப்போதைக்கு உங்ககிட்ட ரெண்டு ஹீரோஸ் ஜர்னி பிளேயர் இருக்காங்க, அல்லது மூணு ஹீரோஸ் ஜர்னி பிளேயர் இருக்காங்க, ஒரு பிளேயர் இன்னும் இருந்தால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, அதாவது இப்போ 113 எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னா 4 பிளேயர்ஸ் தேவை. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிளேயர்ஸ் தேவை அப்படின்ன பட்சத்தில் அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு தேவையான பிளேயர்ஸை மார்க்கெட்டில் பை பண்ணி கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கள், அல்லது நீங்கள் கிளப் பாயிண்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு அவங்கள யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்சேஞ்சஸ் எதுவும் பெண்டிங் வச்சுருந்தீங்கன்னா அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேங்க, அடுத்தது எஃப்சி மொபைல் எப்படி ப்ரோ டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஒரு சில பேர் கேட்குறீங்க. எஃப்சி மொபைல் நீங்கள் டவுன்லோட் பண்ண வேணாம், ஃபீஃபா மொபைல் நீங்கள் இப்போ ப்ளே பண்ணிட்டுருக்கீங்களே அந்த அப்ளிகேஷனை ஜஸ்ட் அப்டேட் மட்டும் பண்ணால் போதும், புதுசாக எந்த ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. சரி ப்ரோ, இந்த அப்டேட் எத்தனை மணிக்கு தான் வரும் அப்படின்ற மாதிரியும் நிறையா பேர் கேட்டுருக்குங்க. செப்டம்பர் 26ஆம் தேதி தாங்க அப்டேட் வரும். இது வந்து iOSங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க டைமிங் எல்லாம் iOS. நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்தியா பொறுத்த வரைக்கும் நியூ டெல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதுதான் 12:30 தான், மதியானம் 12:30 தான் இந்தியாவுக்கு அப்டேட் வருங்க. அப்டேட்டுக்கு முன்னாடியே மெயின்டெனன்ஸ் இருக்கும். மெயின்டெனன்ஸ் எத்தனை மணி நேரம் இருக்க போகுது அப்படின்றது இப்போ வரைக்கும் அஃபீஷியலாக எதுவும் கன்ஃபார்ம் பண்ணலங்க. பட் இது வந்து அஃபீஷியல் தான். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த டைமிங், அதாவது இந்தியாவில் செப்டம்பர் 26ஆம் தேதி 12:30 அப்டேட் வரும் அப்படின்றது iOSக்கு மட்டும். ஆண்ட்ராய்டுக்கு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் டைமிங் இருக்கும். இது வந்து iOS தான். iOS யூசர் எல்லாருக்குமே செப்டம்பர் 26 12:30 வந்து அப்டேட் வந்துடுங்க. ஸோ அப்டேட்க்கு அப்புறம் அப்டேட் பண்ணிட்டு ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எந்த டிலேயும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் அப்டேட் வர்றதுக்கு முன்னாடியே சர்வர் மெயின்டெனன்ஸ் இருக்குங்க. அண்ட் ஆண்ட்ராய்டுக்கு எப்போ ப்ரோ டைமிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரைக்கும் டைமிங் தெரியலை. தெரிஞ்சதுன்னா நான் கண்டிப்பாக அது அப்டேட் பண்ணுறேங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்டோரில் போயிட்டு ஜஸ்ட் அந்த ஃபிஃபா மொபைல் அப்டேட் வந்ததுன்னா உங்களுக்கு ரிமைண்டர் வர மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு சர்ச்சில் போயிட்டு ஃபிஃபா மொபைல்னு சர்ச் பண்ணிட்டு ஜஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா கீழே அங்கே அந்த இடத்துல இருக்கும் கேமு, அந்த நேம் காட்டுற இடத்துல இருக்கும் செட் ரிமைண்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை மட்டும் கொடுத்து ரிமைண்டர் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்டேட் வந்ததும் அதுவே உங்களுக்கு கேட்டுரும். அண்ட் ஐடி யாராச்சும் லிங்க் பண்ணாமல் வச்சுருக்கீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறையா பேர் இன்னும் லிங்க் பண்ணாமல் வச்சுருப்பீங்க. ஸோ ஐடி லிங்க் பண்ணலைன்னா உங்களுடைய ஐடியை நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. எப்படி லிங்க் பண்ணுன்றது அப்படின்றத நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், இப்போ ரீசெண்டாக தான் போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. ஒன்று ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணி வச்சுக்கலாம், அல்லது கூகுள் ப்ளே கேம்ஸ் ஸோ அதில் லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றில் இருந்தால் கூட பரவாயில்லைங்க. ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றில் லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டுலையுமே லிங்க் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சேஃப் தான். அண்ட் பாஸ்வேர்டு மறந்துடாதீங்க. ஏன்னா ஏதாவது எஃபி இதிலெல்லாம் சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா பாஸ்வேர்டையும் மறந்துடாமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓகேங்க, அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் நாளைக்கு எடுக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அப்டேட்ஸ் அந்த மெயின்டெனன்ஸ் வர வரைக்கும் எல்லாமே எப்பவும் போல ஒர்க் ஆகுங்க. மெயின்டெனன்ஸ் வந்ததுக்கப்புறம் கேம் வேணால் நார்மல் ஏஐ மேட்ச் வந்து ப்ளே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட் ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட்லாம் க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதற்கு முன்னாடி ஏதாச்சும் பிளேயர்ஸை செல் பண்ணுறது அப்படின்னா பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த மெயின்டெனன்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எதுவும் நார்மல் ஏஐ மேட்சை தவிர மற்ற வேறு எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேங்க. ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன், முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேங்க. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்டு வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உடனே ரிப்ளை பண்ணிவிடுவேங்க. பட் நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது மட்டும் புதுசாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் ஏதாச்சும் ஒரு டவுட் கேட்டிருப்பீங்க, அதுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன். மறுபடியும் நீங்கள் அதுக்கு கீழே போயிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். ஏன்னா அது ஸ்டுடியோவில் வராது, ஒய்டி ஸ்டுடியோவில் வராது. ஏன்னா ஒய்டி ஸ்டுடியோவில் தான் நான் ரிப்ளை பண்ணேன். ஒரு வீடியோ கீழே போய் பார்த்தா தான் அந்த கமெண்ட்ஸ் வரும். ஸோ அதனால் நீங்கள் ஏதாச்சும் சந்தேகங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணலை அப்படின்னா மறுபடியும் புதுசாக கமெண்ட் பண்ணுங்கள். லேட்டஸ்ட்டு எந்த வீடியோ போட்டிருக்கணும் அந்த வீடியோவில் வந்து புதுசாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் புதுசாக பண்ணுற கமெண்ட் மட்டும் தான் ஒய்டி ஸ்டுடியோவில் வரும். ஆல்ரெடி நான் பண்ண ரிப்ளேஸுக்கு நீங்கள் மறுபடியும் ஒரு ரிப்ளை டவுட் கேட்டிருந்தீங்கன்னா அது வந்து காட்டாது. ஸோ அதை மட்டும் புதுசாக கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிவிடுவேங்க.